ஒருங்கிணைப்பாளர், பனங்காட்டுப்படை கட்சி. சிறைத்துறையில் உள்ள அனைத்து உயர் அதிகாரிகளுக்கும் ஒரு பணிவான வேண்டுகோள். சாத்தான்குளம் தந்தை மகன் இரட்டை படுகொலை வழக்கில் கொலையாளிகளான காவல்துறையினர் பாதுகாப்பு கருதி மதுரை சிறைக்கு மாற்றப்பட்டிருக்கிறார்கள். மதுரை சிறையில் அந்த கொலைகார காவலர்கள் அனைவருக்கும் ஏதோ மாமியார் வீட்டிற்கு அவர்கள் எல்லாம் விருந்திற்கு வந்திருப்பதை போன்று தனி வீடு ஒன்றை ஒதுக்கியும் அவர்களுக்கு தனித்தனி அறைகளை ஒதுக்கியும் வேண்டிய அசைவ உணவுகளையும் தின்பண்டங்களையும் வேண்டிய குளிர்பானங்களையும் இன்னும் என்னவெல்லாம் நீங்கள் செய்து கொடுக்கிறீர்கள் என்று தெரியவில்லை. ஆனால் அனைத்து சகல வசதிகளையும் இந்த கொலைகார காவல்துறையினருக்கு மதுரையில் உள்ள சிறைத்துறை அதிகாரிகள் செய்து கொடுக்கிறார்கள் என்ற செய்திகளை கேள்விப்படும் போது மனதிற்கு மிகுந்த வேதனையை அளிக்கிறது. மக்களை பாதுகாக்கக்கூடிய கண்ணியமிக்க காவல்துறையில் ஒட்டுமொத்த காவல்துறைக்கே களங்கத்தை உண்டு பண்ணிய இந்த கயவர்களுக்காக நீங்கள் உதவி கொண்டிருக்கிறீர்கள். ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் ஒரு தவறை செய்திருந்தால் கூட அவர்களுக்கு நீங்கள் உதவினால் கூட நம்மால் பொறுத்துக்கொள்ள முடியும். எந்த ஒரு தவறுமே செய்யாத ஒரு இரண்டு அப்பாவிகளை வேண்டுமென்று தன் கடமையை செய்ய தவறி ஒட்டுமொத்த காவல்துறைக்கு களங்கத்தை உண்டு பண்ணி இன்று தமிழருக்கு அவமானம், காவல்துறைக்கு அவமானம், இந்தியனாக பிறந்ததற்கே அவமானம் என்று உலக நாடுகளே காரி துப்பிக் கொண்டிருக்கிறது இந்த சாத்தான்குளம் இரட்டை படுகொலை வழக்கை. எனவே சிறைத்துறை அதிகாரிகள் தயவு செய்து இந்த சாத்தான்குளம் காவல்துறை கயவர்களுக்கு உதவாதீர்கள். எத்தனையோ சிறைகளில் எவ்வளவோ தவறுகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது, அது அனைவருக்கும் தெரியும். நீங்கள் பீடியை விற்கிறீர்கள், சிறைக்குள் கஞ்சா விற்கப்படுகிறது, சிறைக்குள் செல்போன் பேசுகிறார்கள், எவ்வளவோ குற்றங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் கூட அதையெல்லாம் கூட எங்களால் பொறுத்து கொள்ள முடியும். ஆனால் எந்த ஒரு தவறும் செய்யாத இரண்டு அப்பாவிகளை, அதாவது இனி ஒரு காலத்தில் இதுபோன்ற ஒரு லாக்அப் மரணம் நிகழக்கூடாது என்று உலகமே கொந்தளித்துக் கொண்டிருக்கிறது. இப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த கொலையாளிகளுக்கு நீங்கள் உதவலாமா? சாதாரண கைதிகளுக்கு என்ன கொடுக்கிறீர்களோ அந்த உணவை கொடுங்கள், அவர்களுக்கு என்ன சட்டமோ அதை செயல்படுத்துங்கள். ஏன் இவர்களுக்கு ஒரு ராஜ மரியாதையை, மாமியார் வீட்டிற்கு வந்தது போன்று விருந்துக்கு வந்தது போன்று அவர்களுக்கு அசைவ உணவுகளையும் அவர்களுக்கு வேண்டிய அனைத்தையும் நீங்கள் செய்து கொடுப்பது எந்த விதத்தில் இது நியாயம்? தயவு செய்து சிறைத்துறை அதிகாரிகள் இந்த போக்கினை மாற்றுங்கள். இந்த காவல்துறை கயவர்களுக்கு, இந்த கொலையாளிகளுக்கு உடந்தையாக இருக்கக்கூடிய சிறை காவலர்கள் அனைவரையுமே உடனடியாக பணிமாற்றம் செய்ய வேண்டும். இல்லை என்றால் நாங்கள் சட்ட ரீதியாக வழக்குகளை தொடர்வோம். அது மட்டுமல்லாமல் தமிழகமெங்கும் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நாங்கள் எங்கள் பனங்காட்டுப்படை கட்சியின் சார்பில் நடத்த வேண்டி இருக்கும் என்பதையும் இந்த நேரத்தில் தமிழக அரசிற்கும் இந்த நேரத்தில் எச்சரிக்கையாகவே நாங்கள் கூறிக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.